ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அடை வச்ச கோழி வெளியே மேய வில்லாமா இல்லையா, நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கு இல்லையா, இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோழி தான் அடை வச்சுருக்குறோம், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இவரை வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெளியே மேய விடுவேன். சேவல் கிட்ட வரும்போது அது எப்படி அது வந்து சேஃப்டி பண்ணிக்குது பாருங்கள். ஸோ அடை வச்ச கோழிக்கு பசி எடுக்கும், தண்ணி தாகமாக எடுக்கும். அதனால் நம்ம வந்து டெய்லி இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அடை வச்ச கோழியை கொஞ்ச நேரம் மேய விடணும். அது கால் வலி, அதோடய டயர்னஸ் எல்லாம் போயிடும். நான் எல்லா கோழி வந்து கொஞ்சம் அடைச்சி வச்சுட்டேன், வந்து இவரை ஃப்ரீயாக மேய விட்டுக்கிறேன். எல்லா சேவலும் இவர் ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு, மீதி எல்லோரும் முட்டைக்காக ஒவ்வொரு இடத்துக்கு வச்சு அடைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோழி மட்டும்தான் மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த சேவல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க நான் கூட உட்காந்துட்ருக்குறேன். அந்த கோழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவனம் தண்ணியெலாம் குடிச்சிட்டு அது ஒரு எச்சம் போடும், அந்த எச்சம் காமிக்கிற பாருங்க. ஸோ இந்த மாதிரி மோசமான ஒரு எச்சம் போடும், இந்த மாதிரி எச்சம் வந்து அடை இருக்கிற கோழி போடும். நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அது வெளியே விடும்போது அது எல்லா எச்சத்தையும் வெளியே போட்டுவிடும். இல்லைன்னு நம்ம வெளியே விடாமல் அது உட்காந்துட்டே இருக்குது, நம்ம கவனிக்காமல் விட்டோன்னா தெரியாமல் அடை எங்கே இருக்கோ அங்கேயே வந்து எச்சத்தை போட்டுடும். ஸோ அதனால் நம்ம கம்பல்சரி டெய்லி இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்து வெளியே விடும்போது அந்த எச்சத்தெல்லாம் போட்டுட்டு க்ளீன் ஆகிடும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி தீனிலாம் எடுத்துக்கோ. எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து உள்ளே விட்டுடுங்க. அதிகபட்சம் 1/2 hour 1 hourலாம் எடுக்கக்கூடாது, 20 மினிட்ஸே போதும். அதுக்கு தேவையான அளவு தீனி தண்ணியெலாம் சாப்பிட்டுட்டு எச்சம் போட்டுருச்சுன்னா நீங்கள் உடனே எடுத்து கூட விட்டுடலாம். மெயின் வந்து எச்சம் போடுறதுக்காக நம்ம வந்து வெளியே விட்டுடணும். ஏன்னா அந்த முட்டை மேலே எச்சம்லாம் பட்டுதுன்னா அது நம்ம க்ளீன் பண்ணும்போது தெரியாமல் சில பேர் தெரியாமல் சுரண்டிக்கிறேன் எடுத்திங்கன்னா அந்த முட்டை ஓடு மேலே ஓட்ஸ் பட்டாலும் முட்டை அழுகி போக சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதுபோல் கோழி எடுத்து நம்ம வெளியே விட்டுட்டோன்னா நமக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது, முட்டை மேலே எச்சம் போடுறது க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் டெய்லி 20 மினிட்ஸ் மறக்காமல் மேய விடலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேய விடலாம். அது கால்லாம் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகும். ஏன்னா 24 hoursக்கு மேலே தொடர்ந்து உட்கறதுனால அதுக்கு கொஞ்சம் கால் வலியெல்லாம் இருக்கும். இதோடய கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளுத்து போயிருக்கும். நான் வெளியே எடுத்து விடும்போது இப்போ கொஞ்சம் ரெட் கலராக தெரியுது. நான் உள்ளேருந்து வெளியே விடும்போது பார்த்தீங்கன்னா கால் வெள்ளையாக இருக்கும், பிளட் சர்க்குலேஷனே இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம எடுத்து விடும்போது அது கால்லாம் இப்போ கொஞ்சம் பிங்க் கலராக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன்லாம் இருக்கணும், அது தீனி எடுக்கணும். அடையில் இருக்கிற கோழி வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் தொடர்ந்து அடையில் இருக்கும், டயர்டாக ஆகிடுச்சுன்னா அது வெளியே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் இது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடை வைக்கிற கோழியை வந்து மேய விடலாம் தைரியமாக, ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் 1/2 hour கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே விட வேண்டாம், ஏன்னா முட்டை மேலே இருக்கிற அந்த ஹீட் வந்து குறைய ஆரம்பிச்சதுன்னா உள்ளக்கிற கோழி குஞ்சு கருக்கூன்னது அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகிடும். ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அது எச்சம் போடுற வரைக்கும் இந்த மாதிரி எச்சம் போட்டுருச்சுன்னா நீங்கள் உடனே கூட எடுத்து உள்ளே விட்டுடலாம். ஸோ அதுக்குள்ளே தேவையான தண்ணி தீனிலாம் வச்சுருங்க. அது மேயிற வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் தெரியாமல். சேவல் வந்து கிட்ட வந்தால் அதை சேஃப்டி பண்ணிக்கும், மிதிக்க விடாது. சில சேவல் தெரியாமல் மிதிச்சிருச்சுன்னா அதுக்கு இருக்கிற டயர்னஸ் இன்னும் அதிகமாகிடும். அது மேக்ஸிமம் மிதிக்க விடவே விடாது. எப்போவுமே அடை இருக்கிற கோழி சேவலை மிதிக்க விடவே விடாது. அது எப்படியாவது அது உடம்பு முடி பார்த்திங்களா, தீனி சாப்பிடும்போது கூட முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே விரித்த மாதிரி வச்சுட்டே சாப்பிடும். ஸோ கிட்ட எந்த கோழியும் வரக்கூடாதுன்னு அதை வந்து சேஃப்டி பண்ணிக்குது. அது செம பசியில் இருக்குது இப்போது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடை வைக்கிற கோழி வந்து நம்ம வந்து இடையிலையும் எப்படி பார்த்துக்கணுன்னு வந்து மேய்ஞ்சி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து அடையில் விட்டுடலாம். அது கால் பார்த்தீங்களா, கால் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். சேவல் கிட்ட வரும்போது அது அது மாதிரி சவுண்டு கொடுத்து ரக்கையெல்லாம் இது பண்ணிக்கும். இப்போ வந்து தண்ணி குடிக்குது. அதுக்கு மஞ்சள் தண்ணி அந்த பாத்திரத்தில் இருக்குது, ஆனாலும் அந்த கீழே ஏதோ குட்டி குட்டி பள்ளத்தில் இருக்கிற தண்ணியை தான் குடிக்குது. இது சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா இப்போ நான் எடுத்து இது உள்ளே விட்டுடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இதை எடுத்து உள்ளே விட்டுடலாம். இது கத்துற சவுண்டு பார்த்தீங்கன்னா குழந்தை கத்துற மாதிரி தான். அதோட அடை வச்சுக்கிற இடம் வந்து முட்டைக்கு மேலே விடாமல் இப்படி ஓரத்தில் விட்டுட்டிங்கன்னா அது அதுக்கப்புறமா உட்காந்து முட்டையை மேலே தள்ளி
இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம உள்ளே ஓரமாக விட்டதுக்கப்புறமா அவர் எல்லா முட்டையும் எடுத்து வச்சு உட்காந்துட்டார். நீங்கள் பாருங்கள், எச்சம் வந்து ஏற்கனவே போட்டிருக்கு, நல்ல வேலை அது ஓரமாக போட்டிருக்கு, முட்டை மேலே போடாமல். அதனால் நம்ம டெய்லி எடுத்து இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விடலாம். இப்போ உட்காந்ததுக்கப்புறமா இது லேசாக நம்ம மூடிட்டு அவ்வளோதான். ஸோ டெய்லி இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள், உங்களால் எப்படி முடியுமோ அப்படி பண்ணுங்கள். மூச்சு விட்டுற அளவுக்கு நம்ம விட்டுறணும், கொஞ்சம் கேப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பை பாய்.